மைனா நந்தினி மற்றும் ரக்ஷிதாவிடம் டார்ச்சர் பண்ணிய ராபர்ட் மாஸ்டர் காலில் விழுந்து கும்பிட்ட ஹவுஸ்மேட். ஜனனி டைமுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா அடிக்கிறா செம கடுப்பான விக்ரமன். வாயு பிளந்து கேட்டு ஏடிக்கே. விக்ரமனுடன் முட்டி மோதும் அசீம். பிக்பாஸ் வீட்டில் மீண்டும் மூண்ட சண்டை. பிக்பாஸ் வீட்டில் அமுதவானின் விக்ரமனிடையே வாக்குவாதம். எனக்கு ஃப்ரீடம் இல்லை, நான் இதிலிருந்து வெளியே போகிறேன். அசீம் எடுத்து திடீர் முடிவு. வீட்டில் சலசலப்பு. திடீரென குரலை உயர்த்தி பேசிய ஆயிஷா. தொடர்ந்து முட்டி மோதிக்கொள்ளும் மகேஸ்வரி மற்றும் அசீம். 30 நாளில் நடந்தது என்ன? பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய ஜிபி முத்துவிற்கு அடித்த அதிர்ஷ்டம். முன்னணி நடிகரின் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு. பிக்பாஸ் சீசன் 6இல் தற்போது ஸ்வீட்ஸ் கடை டாஸ்க் நடைபெற்று வருகின்றது. இதனால் போட்டியாளர்கள் 2 அணியாக பிரிந்து இந்த டாஸ்கில் பங்கு பெற்று வருகின்றனர். இருப்பினும் வலிமை போல அசீம் மற்றும் மகேஸ்வரிக்கிடையில் மோதல் தொடர்கின்றது. அதேபோல நடுவராக இருக்கும் ஆயிஷாவுடன் ஏடிக்கு அடிக்கடி மோதலில் ஈடுபடுவதையும் காணலாம். இது ஒரு புறமிருக்க ராபர்ட் மாஸ்டர் செய்யும் சேட்டைகள் தாங்க முடியவில்லை என பார்வையாளர்கள் கூறி வருகின்றனர். அதாவது ராபர்ட் மாஸ்டரின் ரொமான்ஸ் தாங்க முடியாமல் ரக்ஷிதா அண்ணன் என சொன்ன நிலையில் மைனா நந்தினியும் அண்ணா என்று சொல்லிவிட்டார். இதனால் அண்ணன் தானே அப்போ முத்தம் கொடு அசிங்கமாக ராபர்ட் மாஸ்டர் இருவரிடமும் முத்தம் கேட்டு டார்ச்சர் செய்கின்றார். என் சொந்த அண்ணனுக்கு முத்தம் கொடுக்க மாட்டேன் என மைனா கையை உதறிவிட்டு எஸ்கேப் ஆகிவிட்டார். ரக்ஷிதாவிடம் முத்தம் கேட்டதுமே உங்கள் காலில் வேணா விழுகிறேன் ப்ளீஸ் என கெஞ்சினார். உடனே காலில் விழு என ராபர்ட் மாஸ்டர் சொன்னதும் சொன்னதை கேட்கும் கிளிப்பிள்ளையாக ரக்ஷிதா ராபர்ட் மாஸ்டர் காலில் விழுந்து கெஞ்சும் காட்சிகள் ரசிகர்களை ரொம்பவே கடுப்பில் ஆழ்த்தியுள்ளன. அன்னைக்கு மைனாக்கு முன்னாடி கத்துனது போல ராபர்ட் மாஸ்டரை பார்த்து ரக்ஷிதா கத்த போகின்றாரோ அப்போ தெரியும் ரக்ஷிதாவின் குணம் என ரசிகர்கள் கிண்டலடித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிக்பாஸ் சீசன் 6 ரியாலிட்டி ஷோ தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. 21 போட்டியாளர்கள் பங்கு பெற்றிய இந்த நிகழ்ச்சியிலிருந்து சாந்தி மாஸ்டர், ஜிபி முத்து, அசல், செரினா ஆகியோர் வெளியேறியுள்ளனர். அத்தோடு அடுத்த வாரம் யார் வெளியேறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் காணப்பட்டது. மேலும் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான டாஸ்குகள் கொடுக்கப்பட்டு வருவதனால் போட்டியாளர்கள் தமக்குள்ளேயே அடிக்கடி மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிலும் அசீம் ஹவுஸ்மேட் அனைவருடனும் மோதி வருகின்றார். இந்த நிலையில் விக்ரமன் ஏடிக்கையிடம் புதிய விடயம் ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதாவது இந்த வீட்டில் ஜனனி நேரத்திற்கு ஏற்றால் போல ஜால்ரா அடிக்கிறா. நேற்று அமுதவாணன் ராபர்ட் மாஸ்டர் கிட்ட பேசி இருக்கும் போது ஆயிஷா உடம்பு சரியில்லாத போனதை நடிச்சு காட்டினார். அப்புறம் ஹெமரா எல்லாம் தன்னைத்தானே பார்க்குது என்று தெரிந்தவுடன் ஆயிஷாவிற்கு போய் அட்வைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறார். என்ன ஒரு பெண்ணு என்று விக்ரமனிடம் பேசிக்கொண்டு இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் 6வது சீசன் ஆனது ஆரம்பமாகி கலகலப்பிற்கும் வரவேற்பிற்கும் கொஞ்சமும் பஞ்சமில்லாத வகையில் 5வது வாரத்தை நகர்ந்த வண்ணம் சென்றிருக்கின்றது. இதுவரை எந்த சீசனிலும் இல்லாத அளவிற்கு இந்த சீசனில் மட்டும்தான் காதல், சண்டை, ரொமான்ஸ் என அனைத்து விதமான உணர்வுகளையும் பார்க்க முடிகின்றது. பிரமோவிலே விக்ரமன் மற்றும் அமுதவாணன் இருவரும் மாறி மாறி சண்டை போட்டுக் கொள்கின்றார்கள். அதாவது நீங்க ஒன்று சொன்னா ஜாலியா எடுத்துக்கிறீங்க, அதே நான் ஒன்று சொன்னா அதை சீரியஸா எடுத்து பிரச்சனை பண்றீங்க என அமுதவாணன் கத்துகின்றார். இதனைத் தொடர்ந்து தற்போது 3வது பிரமோ வெளியாகி இருக்கின்றது. அதில் அசீமிற்கும் விக்ரமனிற்கும் சண்டை ஏற்படுகின்றது. அதாவது அதில் அசீம் ஓனர் தனியாக எல்லாம் முடிவெடுக்க முடியாது, வேர்க்கே சொன்னால் ஓனருக்கு ஏற்கனும் என கோபத்தில் கத்துகின்றார். அதற்கு உடனே விக்ரமன் எதுக்கு இப்படி வாய் விட்டு கத்துகின்றார் என கேட்கின்றார். இவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளார் மகேஸ்வரி. இருந்தாலும் வலிமை போன்று தன்மேல் தான் பிழை என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு அமைதியாக விலகிச் செல்கின்றார் விக்ரமன். இதனைத் தொடர்ந்து நான் இந்த டீமை விட்டு விலகுகின்றேன் என கூறிவிட்டு செல்கின்றார் அசீம். இவ்வாறாக பல விறுவிறுப்பான சம்பவங்களுடன் இன்றைய பிரபு வெளியாகி வந்திருக்கின்றது. நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 6வது சீசன் கடந்த மாதம் அக்டோபர் 9ஆம் தேதி தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஜிபி முத்து, அசல் கோளாறு, ஷிவின் கணேசன், முகமது அசீம், ராபர்ட் மாஸ்டர், ஆயிஷா, செரினா, மணிகண்ட ராஜே, ரக்ஷிதா மகாலட்சுமி, ராம் ராமசாமி, அர்ஜுன், தினேஷ் கனகரத்னம், ஜனனி, சாந்தி, விக்ரமன், அமுதவாணன், மகேஸ்வரி, ஷானகியன், விஜய் கதிரவன், குயின்சி, ஸ்டான்லி, நிவா, தனலட்சுமி என 20 போட்டியாளர்கள் பங்கேற்றிருந்தனர். மைனா நந்தினி வைல்ட் கார்டு என்ட்ரியாக 24வது நபராக பிக்பாஸ் வீட்டிற்குள் வந்தார். முதல் வார இறுதியில் எலிமினேஷன் இல்லாத நிலையில் 2வது வாரம் 2 பேர் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். முதலாவதாக ஜிபி முத்து நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக வீட்டை விட்டு வெளியேறினார். அடுத்ததாக எலிமினேஷன் லிஸ்டில் இருந்த டான் மாஸ்டர் சாந்தி குறைவான வாக்குகளை பெற்றதனால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இந்த நிலையில் 3வது வாரம் அசல் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். நிலையில் 4வது வாரமான கடந்த ஞாயிற்றுக்கிழமை செரினா வெளியேற்றப்பட்டார். இந்த நிலையில் மீதமுள்ள 17 போட்டியாளர்களுடன் பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாகின்றது. இந்த வாரம் பிக்பாஸ் வீட்டின் கேப்டனாக மைனா நந்தினி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் அசீம், ஆயிஷா, விக்ரமன், ஏடிகே, தனலட்சுமி, ராம், மகேஸ்வரி ஆகியோர் எலிமினேஷனுக்காக நாமினேட் செய்யப்பட்டுள்ளனர். நேற்று பிக்பாஸ் வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஒரு டாஸ்க் வழங்கப்பட்டது. அதில் போட்டியாளர்கள் 2 அணிகளாக பிரிந்து சாக்லேட் தயாரித்து விற்பனை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்பொழுது அந்த கடைக்குள் போட்டியாளர்கள் பெயர் வைத்தனர். ஒன்று கண்ணாலட்டு திணை ஆசியா, இன்னொன்று கடை பெயர் அடை தேனடி என்று வைத்தனர். பிக்பாஸால் அனுப்பப்படும் பொருட்களை வைத்து அவர்கள் இனிப்புகளை செய்து விற்பனை செய்யும் செய்யுமாறு அந்த டாஸ்கில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழில் தற்போது பிக் பாஸ் 6வது சீசன் ஒளிபரப்பாகி வருகின்றது. தற்போது பேக்கரி டாஸ்க் நடைபெற்று வருகின்றது. இந்த டாஸ்கில் போட்டியாளர்கள் இரு குழுக்களாக பிரிக்கப்பட்டு சுற்றுகள் நடைபெற்று வருகின்றது. இதில் மகேஸ்வரி, அசீம், விக்ரமன் உள்ளிட்டோர் ஒரே அணியாக இடம் பிடித்துள்ளனர். இதனால் இருவருக்கிடையில் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அசீம் தெரிவித்த விஷயம்தான் பிக் பாஸ் பார்வையாளர்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. போட்டியாளர்கள் அனைவரும் தங்களுக்கு தோன்றும் கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் நிலையில் அசீமிடம் பேசும் மகேஸ்வரி, நீங்கள் சொல்வதுதான் இந்த வீட்டில் நடக்க வேண்டுமா என்ன? நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்க வேண்டும் என்பது போல் பேசுகின்றீர்கள் என கேட்கின்றார். மகேஸ்வரியின் பேச்சை கேட்டு கடும் கோபமடைந்த அசீம், நானும் இந்த அணியில் ஒருவன் என்கின்ற போது நான் சொல்வதை போலதான் அனைவரும் செய்கின்றார்கள் என்பது போல நீங்கள் பேசுகின்றீர்கள் என அசீம் கொந்தளிக்கின்றார். மறுபுறம் மகேஸ்வரி தனக்கு தோன்றுவதை தான் அப்படி கருத்தாக வெளிப்படுத்துகின்றார் என விக்ரமன் அசீமிடம் கூற முயல, நீங்கள் அன்னைக்கும் சார்பா பேசுறீங்க, இன்னைக்கு மகேஸ்வரிக்கு சார்பா பேசிட்டு இருக்கிறீங்க என விக்ரமனிடமும் சற்று கோபமாக அசீம் பேசுகின்றார். அதேபோல மகேஸ்வரியிடமும் நீங்கள் தனிப்பட்ட காரணத்திற்காக என்னை தாக்கி பேசுகின்றீர்கள் என்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறுதியில் அசீமை சமாதானப்படுத்த விக்ரமன் முயன்ற போது முடியவில்லை. அணியிலிருந்து தான் வெளியேறுவதாகவும் நீங்கள் வேறு ஒரு போட்டியாளரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றும் கூறும் அசீமிடம் ரெசிக்னேஷன் செய்வதற்கு சரியான காரணத்தை கூற வேண்டும் என்றும் விக்ரமன் விளக்கம் கேட்கின்றார். தனக்கு ஃப்ரீடம் இல்லை என கூறிவிட்டு அசீம் கடந்து செல்ல ஒரு அணியில் ஏற்பட்ட குழப்பம் தற்போது பிக் பாஸ் வீட்டிற்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் டிவியின் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சூப்பர்ஹிட்டாக ஓடிக்கொண்டிருக்கும் ரியாலிட்டி ஷோ தான் பிக் பாஸ் சீசன் 6. இந்த நிகழ்ச்சியானது ஆரம்பிக்கப்பட்டு 30 நாட்களை கடந்துள்ளது. அந்த வகையில் 30ஆம் நாள் என்ன நடந்தது என்று பார்ப்போம். ஹவுஸ்மேட்டிற்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இவர்கள் இருவரும் 2 அணிகளாக பிரிந்து ஸ்வீட்ஸ் கடையை ஆரம்பிக்க வேண்டும். அதில் பிக் பாஸ் கொடுக்கின்ற பொருட்களை வைத்து ஸ்வீட் செய்ய அனுப்ப வேண்டும். இதனால் அமுதவாணன் தலைமையில் ஒரு டீமும் விக்ரமன் தலைமையில் இன்னொரு டீமும் உருவானது. இதனைத் தொடர்ந்து டாஸ்க் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி முதலாவதாக நடந்த டாஸ்கில் அமுதவாணன் டீம் வெற்றி பெற்றது. இந்த டாஸ்கில் முதலாவதாக ஆயிஷா மற்றும் ராம் ஆகியோர் தீர்ப்பு வழங்கியவர்கள் அமுதவாணன் டீமுக்கு சாதகமாக இருப்பதாக ஏடிகே மற்றும் அசீம் ஆகியோர் ஆயிஷாவுடன் மோதலில் ஈடுபட்டு வந்தனர். அதிலும் 2 அணியும் புதிய ஸ்வீட் செய்தனர். இதனை குயின்சி மற்றும் மணிகண்டன் ஆகியோர் மேற்பார்வை செய்தனர். இந்த முறையும் அமுதவாணன் டீம் தான் வெற்றி பெற்றது. மேலும் விக்ரமன் டீமுக்குள் இருந்த மகேஸ்வரி மற்றும் அசீமுக்கு இடையில் மோதல் டாஸ்க் ஆரம்பித்த டைமில் இருந்து நடைபெற்றது. மேலும் விக்ரமன் டீமுக்குள் இருந்த மகேஸ்வரி மற்றும் அசீமுக்கு இடையில் மோதல் டாஸ்க் ஆரம்பித்த டைமில் இது நடைபெற்றது. அதன் பின்னர் ஹவுஸ்மேட்ஸை தமது டீமுக்கு தேவையானவர்களை மாற்றி எடுத்துக்கொண்டனர். அதன்படி விக்ரமன் டீம் அசீமுக்கு பதிலாக மணிகண்டனையும், கதிரவனுக்கு பதிலாக மைனா நந்தினியையும் சேர்த்து எடுத்தனர். அதேபோல் அமுதவாணன் டீம் ஜனனிக்கு பதிலாக ராமை தேர்ந்தெடுத்தனர். இதன் பின்னர் ஏடிகே மற்றும் கதிரவனுக்கும் பிக் பாஸ் ஒரு டாஸ்கில் கொடுத்தார். இதில் 2 பேருமே தோல்வியடைந்ததால் ஏடிகேவுக்கு பெரிய காதும் கதிரவனுக்கு விக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்த பசர் அடிக்கும் வரை அணிந்திருக்க வேண்டும் என்று கூறியதனால் இருவரும் அணிந்து கொண்டனர். இதனை ஏனைய போட்டியாளர்கள் கேலி செய்து கொண்டிருந்தனர். இவ்வாறாக இந்த எபிசோட் முடிவடைந்தது. பிக் பாஸ் 6வது நிகழ்ச்சியில் முதல் நபராக நுழைந்தவர் ஜிபி முத்து. யூடியூப் மற்றும் டிக்டாக் மூலமாக பிரபலமான இவருக்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறது. 2 வாரங்கள் மட்டுமே பிக் பாஸ் வீட்டிற்குள் இருந்த ஜிபி முத்து 2 வாரங்கள் மட்டுமே பிக் பாஸ் வீட்டிற்குள் இருந்த ஜிபி முத்து தனது மகன்களை பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறினார். பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ள ஜிபி முத்து அடுத்ததாக சனிலியோனுடன் இணைந்து OMG எனும் திரைப்படத்தில் நடித்துள்ளார். இந்த நிலையில் அடுத்ததாக அஜித் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் ஜிபி முத்து தெரிவித்துள்ளார். அஜித் படத்தில் ஜிபி முத்து என்ற டாபிக் தான் தற்போது வைரலாக பேசப்பட்டு வருகின்றது.